ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். இதற்கு முந்தைய பதிவிலே சொந்த தொழில் செய்து ஜொலிப்பவர்கள் யார், அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். இந்த பதிவில் சொந்த தொழில் செய்து சோரம் போனவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாய்ச்சொல்லில் வீரநடி அந்த ஆள், ஆனால் செயலில் ஒன்றுமே இல்லை, அவர் சுத்த வெத்து வேட்டுப்பா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா வாயிலேயே பந்தல் போடுவாங்க. வடை சுடுவதில் வல்லவர்கள், காரியம் மட்டும் எதுவுமே நடக்காது. ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை சரியாக செய்யாமல் சொதப்பி விடுவது, அந்த காரியங்களிலிருந்து பின்தங்கி விடுவது, பாதியிலேயே என்னால் முடியாது என்று சொல்லி சொதப்பி விடுவது, இப்படியாகப்பட்ட ஆட்கள் ஒரு வேலையையும் சரியாக செய்ய மாட்டார்கள். தொழில் என்பது அவர்களுக்கு நிரந்தரமாகவும் இருக்காது. எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட்டு பாதியிலே விட்டுவிட்டு அடுத்த வேலையை நாடுவது, அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடுவது, இப்படியாகத்தான் இருப்பார்கள். அதையும் சரியாக செய்யாமல் சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க. மரத்திற்கு மரம் தாவும் மந்தியைப் போல் மனதை மாற்றிக்கொண்டு தொழிலையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். கேட்டால் எனக்கு நேரங்காலமே சரியில்லைங்க, என்னதான் பண்ணுறது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது, இது ஐஸ் விற்க போனால் மழை பெய்யுது, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு நேரம் காலங்களை குறை சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டு இருப்பார்கள் இந்த மாதிரியான ஆலங்கள் ஆட்கள். நேரம் காலம் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ங்க, மதி தரிகட்டு ஓட இடம் கொடுக்கக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம மனதிற்கும் கடிவாளம் போட வேண்டும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லுவார்கள். மன உறுதி இல்லாதவர்கள்தான் தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த தொழில் நிலங்க எதுனாலும் சரி, ஒரு காரியத்தை கொடுங்க, ஒரு வேலையை ஒப்படைங்க, அவர்கிட்ட எதுவுமே சரியாக செய்ய மாட்டார். கேட்டால் எனக்கு நேரங்காலம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, நான் என்ன செய்வது அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நொந்து கொண்டு பேசி கொண்டு இருப்பார். இப்படியாப்பட்ட ஆட்களிடம் காரியங்களை கொடுப்பதற்கு, வேலைகளை கொடுப்பதற்கு கொடுக்காமலேயே இருந்து விடலாம். அதாவது இவங்க அடிக்கடி தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. செய்யும் தொழிலையும் புதிதாக ஏதேனும் ஒன்றை செய்கிறேன் என தொடங்கி அதையும் அரைகுறையில் விட்டுவிட்டு சோரம் போய் விடுவார்கள். இவர்களது ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள், இது ஒரு மிதுன லக்ன ஜாதகம். லக்னாதிபதி புதன் பத்திலே நீச்சம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னமும் லக்னாதிபதியும் நீச்சம் பெறக்கூடாது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ லக்னம் வலுவாக இருந்தால்தான் அவர் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை வெற்றியை பெற முடியும். புதனுக்கு இடம் கொடுத்த குருவோ எட்டாம் இடத்தில் நீச்சம். எட்டாம் இட குருவை சனி பார்க்கிறார். சனி மிதுன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி, அப்புறம் ஒன்பதுக்குடையவன். சனி பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து தனது பத்தாம் பார்வையாக பத்தாம் இட அதிபதி குருவை பார்க்கிறார்.
பத்தாம் இடம் யாருங்க? தொழில் ஸ்தானம் இல்லையா, போஜன ஸ்தானம் இல்லையா, பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியதல்லவா? ஒருவர் தொழில் செய்து நல்ல வளமாக இருக்கிறாருன்னா அதற்கு பத்தாம் இடம் கை கொடுக்க வேண்டுமே. இங்கே பத்தாம் இட குருவை ஆறில் இருக்கும் கேது பார்க்கிறார். உச்சம் பெற்று ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் தடுப்பான் இல்லை, கொடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் கொஞ்சம் பாலிசாக தடுப்பான் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் எப்படி எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்கு, சோரம் போயிருக்கு அப்படின்னு நீங்களே இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் பத்தாம் இட குரு மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே மறைவு, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் என்று சொல்லியிருக்கிறேன். எட்டாம் இடத்திலே மறைந்து நீச்சகதி ஆகி இருக்கிறார். அஸ்தமத்து சனி மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது, இந்த இருவரின் பார்வையும் பத்தாம் இட குருவின் மீது விழுகிறது. பத்தாம் இட குரு எங்கே இருக்கிறார்? எட்டாம் இடத்தில் இருக்கிறார். அப்போ பத்தாம் இடம் வீணா போச்சா? இதை நாம் இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கும் விரய ராகு, நீச்ச ராகு. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன சுகம். 12ஆம் இடத்தில் இருக்கும் ராகு தனது பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை குழியை பறித்ததும் அல்லாமல் அந்த குழிக்குள்ளே குப்புற தள்ளி விட்டுச்சும்பாங்க. ஆக இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு தொழில் வளம் எப்படி இருக்கும்? தொழிலில் ஒரு மேன்மையை அடைய முடியாது, போராட்ட களமாக இருக்கும், போட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய இடமாச்சே. பத்தாம் இடம் இந்த ஜாதகத்தில் பல வழியில் பங்கப்பட்டாச்சு, வலுவே இல்லை. இவரும் தொழில் செய்கிறாரு, சான் ஏற மூலம் வலுக்கிய கதை தான். ஒரு பாறையை உடைக்கணும்னா கல்லை கொண்டு அடித்து உடைக்க முடியுமா? உடைக்க முடியாதுங்க, உளியால் அல்லவா உடைக்க வேண்டும். ஒரு பெரிய பாறை இருக்குது, இப்போ வந்து வெடி வச்சு தகர்த்துறாங்க, அந்த காலத்திலலாம் உளியை வச்சு உடைத்தால் பாறை சிதறன்று கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சோம்னா அந்த பாறையை உடைச்சி சிலையாக வடிக்கலாம், அம்மிக்கல்லாகக்கலாம், படிக்கல்லாகக்கலாம். இப்படியெல்லாம் உளி கொண்டல்லவா பாறையை உடைக்க வேண்டும். இந்த ஜாதகர் கல்லை கொண்டே அடிச்சிட்டு இருக்கிறார். நம்ம கல்லை கொண்டு அதை எரிஞ்சோம்னா அந்த பாறை உடஞ்சிரும், உடஞ்சிரும் ஒரு மனசில். இதுதான் இப்படியாப்பட்ட ஜாதகர்களுக்கு மனதில் நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றும். ஒரு பாறையை உடைப்பதற்கு உளி கொண்டு உடைத்தால் ஈஸியாக இருக்கும், கல்லை கொண்டு அடித்தா பாறை அப்படியே தான் இருக்கும். ஆக இவருடைய செயல்பாடுகள் எதிர்மறையாக அமைந்து எதையுமே ஒரு உருப்படியாக செய்ய மாட்டார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த ஜாதகரும் பாருங்கள், தொழிலையும் மாற்றி மாற்றி தான் செஞ்சு பார்க்குறார். இதில் முன்னேறிடலாமா, அதில் முன்னேறிடலாமா அப்படிங்கிற மாதிரி தொழிலை மாற்றி மாற்றி செய்கிறார். அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிம்பாங்க. ஒரு தெரிஞ்ச தொழிலுங்க நம்மளுக்கு, அதுதான் நம்ம பல வருஷம் நம்மளுக்கு கை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா, அந்த தொழிலையே நம்ம இருந்து முன்னேற பார்க்கணும். இதை விட்டுப்பட்டு இந்த தொழில் சரியில்லை அப்படின்ட்டு தெரிஞ்ச தொழிலை விட்டுப்பட்டு தெரியாத தொழிலில் போய் மூலதனத்தை போட்டு அதில் போய் லாக் ஆகிக்கிட்டு அப்புறம் ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அலறக்கூடாது. இதுதான் இந்த மாதிரியான ஜாதகர்கள் எடுக்கும் முடிவாக இருக்கும். தொழில் ஜோராக போகணும்னா அதற்கு அவர்களுடைய 10ஆம் பாவம் சிரத்தன்மை பெற வேண்டும், சுபத்தன்மை பெற வேண்டும், யோக நிலை பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் இடம் பகையாகி பங்கப்பட்டால் சொந்த தொழில் செய்தாலும் சோரம் போவார்கள். கொடுப்பினை இருந்தால்தான் கொள்வினை அமையும் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எதற்குமே ஒரு கொடுப்பினை வேண்டும், அந்த கொடுப்பினை இருந்தால்தான் நாம் எதையுமே பெற வேண்டும். எதை பெற வேண்டுமானாலும் அவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற கொடுப்பினை இருக்க வேண்டும். கொடுப்பதை பெறுவதற்கு கிரகங்கள் வலிமை பெற வேண்டும். அந்த ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே
கிரக வலிமை குறைந்து இருந்தால் தொழிலில் பல இடையூறுகளை ஏற்பட்டு சிரமங்களை அவர் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக ஒருவருக்கு தொழிலில் மேன்மை பெற வேண்டுமானால் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் பகைமை பெற்று பங்கப்பெற்று பாவர்களால் பார்க்கப்பட்டு எதிரியின் திசை நடந்தாலும் அவர் வாழ்க்கையில் தொழில் செய்து சோரம் போவார். இதற்கு நீங்கள் ஜாதகத்தை நல்லா எடுத்து பார்த்துக்கிட்டு, சரிங்க எனக்கு 10ஆம் இடம் பங்கப்பட்டு போச்சு, எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு நிற்கலை, என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கரணநாதனை கைப்பிடித்து கொள்ள வேண்டும். கரணநாதனை கைப்பிடித்தால் காரியத்தில் வெல்லலாம். அதே மாதிரி தாரை பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜென்மதாரை, விபத்து தாரை, ஜாதகதாரை, பிரயக்குதாரை, மித்திரதாரை, பரமபித்திரதாரை, இப்படின்னு பல தாரைகள் இருக்குது. அதில் வந்துட்டு உங்கள் நட்சத்திரத்திற்கு 2, 6, 8, 9 நட்சத்திரக்காரர்களை தேர்ந்தெடுத்து அல்லது அந்த நட்சத்திர நாளிலே தொழிலை துவங்க வேண்டும். உங்கள் பேரில் செய்யாமல் உங்கள் மனைவி பெயரிலேயோ அல்லது உங்கள் குழந்தைகள் பெயரிலேயோ செய்தால் தொழிலில் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் மாறி ஊக்கநிலையாக இருக்கும். உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, 10ஆம் இடம் பங்கப்பட்டு போச்சு, அப்போ அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒருவரை அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சு நீங்கள் வந்து வேலை பார்க்கணும், அவங்க வந்து அந்த தொழில் ஸ்தாபனத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினால் நஷ்டங்களை தவிர்த்து லாபங்களை பெறலாம். கரணநாதனை கைப்பிடிக்க வேண்டும். கரணங்கள் 11, பவம், பாலவம், கௌலவம், தைதுலை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுர்பாசம், நாகவம்சம், கிம்ஸ்துக்கணம். கிம்ஸ்துக்கணம்ங்கிற 11 கரணங்கள், 11 கரணங்களில் பவம், பாலவம், கௌலவம், தைதுலம், கரசை, வனிசை இதெல்லாம் யோக கரணங்கள். சகுனி, சதுர்பாசம், நாகவம்சம், கிம்ஸ்துக்கணம் என்றால் பாவ கரணங்கள். அதற்கும் ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கரணம் அப்படிங்கிறத அந்த தலைப்புக்குள்ளே நான் ஒரு யூடியூப்பில் பேசியிருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கரணங்கள் எதுவோ அந்த கரணநாதனை கைப்பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம் ஜாதகதாரை, அந்த நட்சத்திரக்காரர்களை அந்த இடத்துல கொண்டு உட்கார வைங்க, கல்லாப்பட்டியில் உட்கார வைங்க, தொழில் பண்ணுற இடத்துல அவருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்தால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சறுக்கல்களை சமாளித்து மேலே வந்து விடலாம் என கூறிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.